அதாவது வந்து பாடியனூர்ல இருக்கக்கூடிய இடங்களை வந்து குப்பை கொட்டியிருந்ததாகவும் அந்த குப்பையை வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு வீடியோ வந்து நம்மளோட சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பத்தின விஷயங்களை கேட்கறதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. வணக்கம் மேடம். ஆக்சுவலாக வந்து இந்த குப்பைகள்லாம் இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குப்பையை க்ளீன் பண்ணுறாங்களே, இங்கே ராத்திரி நேரத்தில் வேலை பார்க்குறீங்க, இது என்ன வேலைன்றது எங்களுக்கு தெரியல வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு. அதுக்காக இதை பற்றி இதை நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேடம். இப்போ குப்பை நிறைய சேர்ந்துருச்சு, அதனால் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதாவது இது வந்து இந்த பாடியனூர் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாப்புலேஷன், தமிழ்நாட்டில் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் உள்ள பஞ்சாயத்து. இங்கே வந்து மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒர 55,000 பேர் மக்கள் தொகை இங்கே இருக்கிறாங்க, வசிக்கிறாங்க. அது போக வந்து கல்யாண மண்டபம்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு 10 கல்யாண மண்டபங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன கடைகள்லேருந்து ஒரு பெரிய ஸ்டோரு, இந்த ரேவதி ஸ்டோர் மாதிரி ஒரு பெரிய பெரிய ப்ரொவிஷன் ஸ்டோர்லாம் வந்து நிறைய கடைங்க இருக்குது. அப்புறம் மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டில் வந்து மீன் கழிவுலேருந்து கோழி அந்த மாதிரி கழிவுகள்லாம் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 டன்னுலேருந்து 5 டன்னு வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து குப்பை கழிவுகள் வந்துட்டுருக்கோம். இதில் வந்து எங்கள் பஞ்சாயத்து வந்து மக்கள் தொகை வந்து 55,000 சொன்னாலும் ஓட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து 25,000 ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. எங்களுக்கு வார்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 வார்டு இருக்குது. இந்த ஒவ்வொரு வார்டுலேயும் நாங்கள் வந்து குப்பை எடுக்கிறதுக்கு 15 வண்டி வச்சுருக்குறோம். 15 வார்டு இருக்குது, 15 வண்டியை வச்சு குப்பை எடுக்கிறோம். இந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுக்கு வந்து இந்த பஞ்சாயத்தில் வந்து இருக்கிற காலி இடம் எல்லாமே வந்து மேய்க்கால் புறம்பு கிடந்தான். இதுதான் வந்து தற்சமயத்துக்கு வந்து குப்பையை வந்து, அதாவது ஊரும் சுத்தமாக இருக்கணும், குப்பை இல்லாமல் இருக்கணும், யாரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் ஊரில் எங்கேயுமே குப்பை இல்லாமல், சாலையிலலாம் குப்பை இல்லாமல் கொண்டு வந்தோம்னா அது ஏதோ ஒரு இடத்துல தான் கொட்டணும். அது ஏதோ ஒரு இடன்றது வந்து பாடியனூர் பஞ்சாயத்தில் உள்ள இடத்துல தான் கொட்ட முடியும். இந்த குப்பையை கொண்டு போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்தில் போய் கொட்ட முடியாது. அதே மாதிரி இதே குப்பையை கொண்டு போய்ட்டு நம்ம வந்து சென்னையில் உள்ள குப்பை யார்டு இருக்குது அங்கே போய் கொட்ட முடியுமானா, அதுவும் கொட்டுறதுக்கு வந்து உண்டான பர்மிஷன் இல்லை. ஏன்னா இது கிராம பஞ்சாயத்து, அது வந்து நகராட்சி பேரூராட்சின்ற போது அவங்களுக்கு மட்டும்தான், ஏன்னா அங்கே உள்ள டேக்ஸ்லாம் வேறு. அப்போ நாங்கள் வந்து இந்த குப்பையை வந்து இது வந்து ஒரு யார்டு மாதிரி தான் நாங்கள் இங்கே கொட்ட முடியும், சரிங்களா? அதில் வந்து குப்பை வந்து கொட்டினது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 டன்னு 5 டன்னு குப்பை வரும் பொழுது கொட்டி கொட்டி அது பாட்டுக்கு வந்து தேங்கி அதிகமாயிடுச்சு. அதை மற்றவங்க பார்க்குறவங்க பார்வைக்கு வேணால் வந்து குப்பை இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமே தவிர, இந்த குப்பையை போடுறவங்க தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது குப்பையில் வந்து இப்போ இங்கே வந்து பிளாஸ்டிக்லாம் எரியுது அப்படின்வாங்க. என்ன பிளாஸ்டிக் எரியுதுன்னா அந்த பிளாஸ்டிக்கை போட்டவங்க யார்? அவங்க தான் போட்டாங்க. நான் தான் போட்டேன், அவங்க தான் போட்டாங்க. அப்போ ஊரில் இருக்கிறவங்க தான் போட்டோம், நம்ம யாரும் வந்து இது பர்டிகுலராக இன்னார் தான் பண்ணாங்கன்றதெல்லாம் இல்லை. இவ்வளோ நேரம் குப்பை போட்டிருந்தாங்க, இப்போ குப்பையை அகற்றுறாங்க, இது வேறு யாராவது வந்து கோரிக்கை வச்சனால இப்போ இந்த குப்பையை? அந்த மாதிரிலாம் எந்த கோரிக்கையும் இல்லை. அந்த மாதிரி யாரும் எந்த கோரிக்கையும் வந்து எங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுனால வந்து ஒரு வேலை நடக்குமானா, அந்த மாதிரி அரசியல்லாம் வந்து நம்ம வந்து அரசியல்வாதி இல்லை. நம்மள்கிட்ட அரசியல் பண்ணாலும் செல்லாது, சரியா? அந்த மாதிரி யாராவது வந்து சொன்னாங்கன்னா அதனால் நாங்கள் செய்யணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு கிராம பஞ்சாயத்தில் இருக்கிற குப்பையை வந்து டன்னு கணக்கில் வந்து இங்கேருந்து லாரிலேயோ நாங்கள் வந்து ஜேசிபி வச்சு கொண்டு போகிறதுக்கெலாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அலாட்மெண்ட்லாம் இல்லை. அதுக்கு உண்டான பணம் செலவு பண்ணுறதுலாம் அரசாங்கத்தில் செலவு பண்ண முடியாது. காரணம் வந்து இந்த பஞ்சாயத்துக்கு செலவு பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் செலவு பண்ணணும். இதெல்லாம் நாங்களே பண்ணுறோம், நாங்களே வந்து இந்த இடத்துல இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகும் சார்? இது எப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் ஆகும். இப்போ நேற்று வரைக்கும் ஓட்டினோம், ஒரு 35 லோடு தான் ஓட்ட முடிஞ்சு. அதுக்குள்ளே ஜேசிபி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 50-60 லோடு ஓட்டுவோம். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இந்த இடத்த எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். இந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் வந்து எங்கள் பஞ்சாயத்தில் வந்து சோத்து பார்க்கணும்னு ஒரு இடம் இருக்குது, காலியான இடம். அது யாருக்கும் வந்து இடையூறு இல்லாத இடம், ஒரு காலியான மைதானம். அந்த இடத்துல போயிட்டு இப்போ நாங்கள் இப்போ லாரியில் போகிறதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் பஞ்சாயத்துக்கு போய் எங்கள் பஞ்சாயத்தில் தான் கொட்ட போகிறோம். வேறு எங்கேயும் கொட்டுறதுக்கு எங்களை அனுமதி இல்லை. அது எப்படி வந்து இன்னொரு பக்கத்து ஊர் பஞ்சாயத்துலேருந்து வந்து குப்பையை கொண்டு வந்து எங்கள் ஊரில் கொட்டினா நாங்கள் விடுவோமா? நாங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. அதனால் எங்கள் பஞ்சாயத்துக்கு போய் எங்கள் பஞ்சாயத்தில் தான் கொட்டுறோம். இதெல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் நாங்கள் வந்து எங்கே கொட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி இங்கே தான் கொட்டுவோம். காரணம் வந்து என்னென்னா, வேறு வந்து ஊர் சுத்தமாக இருக்கணும், யாரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா ஒரு பொதுவான ஒரு குப்பை யார்டு. இந்த இந்த இடத்துல வந்து நாங்கள் கொட்டுறோன்னு சொன்னால் இப்போ வந்து வேறு
வேற ஏதாவது வந்து மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணணும்னா அது வந்து எங்க லெவல்ல பண்ண முடியாது. இப்ப இருக்கிற டெக்னாலஜி பர்சன்ஸ் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க, எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு, எவ்வளவு அரசியல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த குப்பையை வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, டீகம்போஸ் பண்ணக்கூடிய வேற ஏதாவது டெக்னாலஜி எதுவும் யூஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல சொல்றாங்களா? எல்லா இடத்துலயும் கேக்குறாங்க, ரெடியூஸ்க்கும் சரி பாடினா கேக்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியா கேட்க முடியும். கிராம பஞ்சாயத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ இந்த குப்பையை வந்து இப்படி தரம் பிரிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. அது வந்து கிராம பஞ்சாயத்துக்கு அந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு தெரியல. அதெல்லாம் பேரூராட்சி நகராட்சின்ற மாதிரி வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருக்குமே தவிர, ஒரு கிராம பஞ்சாயத்தில் இருக்கான்றது எனக்கு தெரியல. அதை நம்ம வேணால் கேட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ண முடியும்னு சொன்னால் கலெக்டர் எங்களுக்கு சொல்ல போகிறாரு, இவ்வளோ பெரிய பெரிய பஞ்சாயத்து, நீங்கள் வந்து குப்பையை வந்து இந்த மாதிரி தரம் பிரிக்கிறது பண்ண முடியும், அதுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் பஞ்சாயத்து நாங்கள் அலர்ட் பண்ணுறோம், இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம், கலெக்டர் சொன்னால் நாங்கள் செய்ய போகிறோம். சரி, நீங்கள் இந்த குப்பைன்றதை தாண்டி அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்போ இந்த பஞ்சாயத்து ஸ்டெப் எடுக்குமா? இப்போ இந்த குப்பையெல்லாம் ஒரு வாரத்தை க்ளீன் பண்ணிடுவேன், நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? முடிச்சு இப்போ நாங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கொரோனா ஒர்க்கை வந்து பெருமைக்காக சொல்ல வரல, தமிழ்நாட்டிலேயே வந்து டாப்பாக பண்ணது வந்து நாங்கள் தான், சரியா? எங்கள் ஊரில் வந்து 530 பேருக்கு கொரோனா வந்துச்சு, 11 பேர் இறந்தாங்க, கொரோனாவில் இறந்தவங்க 11 பேர். 11 பேரை இறந்தவங்கள வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து வெட்டியாக வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, புரியுதா? அந்த 11 பேரையும் நாங்களே தான், தலைவர்லேருந்து வார்டு மெம்பர் வரைக்கும் நாங்களே தான் வந்து 11 பேரையுமே அடக்கம் பண்ணோம். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து எந்த பஞ்சாயத்தும் வந்து ஒரு கொரோனாவில் இறந்தவங்கள வந்து அடக்கம் பண்ணது வந்து எந்த பஞ்சாயத்தும் அடக்கம் பண்ணல. 11 பேர் நாங்கள் அடக்கம் பண்ணால் உயிர் நாங்கள் துச்சமாக நினச்சி மக்கள் மேலே வந்து மக்கள் எங்களுக்கு வந்து எங்களை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. எங்களால் எந்த அளவுக்குலாம் மக்களுக்கு வந்து நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த கொரோனா முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ திருப்பியும் புது கொரோனா உருவாயிருச்சு. இந்த புது கொரோனா வந்து அது இப்போ ஒரு 50 பேருக்கு மேலே தாண்டிடுச்சு. இப்போ முந்தா நாள் கூட வந்து ஒருத்தர் வந்து கொரோனாவில் ஒருத்தர் இறந்துட்டார் என்ன, ஒருத்தர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து சீரியஸாக இருக்கிறாரு. இதெல்லாம் பொதுமக்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படின்னா தனி மனித ஒழுக்கம், சரியா? இப்போ வந்து இதில் வந்து விழிப்புணர்வுன்ற விஷயங்கள் வந்து யாருக்கு என்ன தெரியாது. இன்றைக்கி வந்து சானிடைசர் போடணும், மாஸ்க்கு போடணும், இல்லை டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்கிற இல்லை தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் அந்த சுய ஒழுக்கன்றது வந்து அவங்கவுங்களுக்கும் அவங்களா வந்து இப்படி தான் இருக்கணுன்றத மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த கொரோனாலேருந்து நம்ம வந்து விடுபடலாம், சரியா? இப்போ வந்து கொரோனாவுடைய ஒர்க்கை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது போக வந்து கொரோனா ஒர்க்குக்கு வந்து இப்போ நாங்கள் ஃபுல்லாக பொது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பொது பிரச்சனை முடிஞ்சோடனே பொதுவான மக்களுக்கு அடுத்து வேறு என்ன ஸ்டெப் வச்சு? இல்லை, நாங்கள் இப்போ இந்த இது குப்பையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊர் ஃபுல்லாக வந்து மருந்து அடிக்க போகிறோம், சரிங்களா? இந்த கிருமி நாசினி வந்து மருந்து ஃபுல்லாக வந்து பஞ்சாயத்து ஃபுல்லாக அடிக்க போகிறோம், 15 வார்டுக்கும். அதுக்கு அடித்து முடிச்சு அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் அடிக்க போகிறோம். இந்த கொரோனாவுக்காக தான் இந்த வேலையெல்லாம் அங்கே துரிதமாக பண்ணிகிட்ருக்கிறது. மருந்துலாம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் வந்து எங்கெங்கெல்லாம் சாலை ஆக்கிரமிப்பு இருக்கோ அது ஏற்கனவே நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டோம். சாலை ஆக்கிரமிப்புன்னு எங்களுக்கு ஒன்றே ஞாபகம் வருது, ஒரு வீடியோவில் நீங்கள் வாட்டுக்கு சமூக வலைத்தளத்தில் போடுறீங்க, ஒரு ஒரு பில்டிங்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளை ஒரு செங்கலை வந்து நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்தது. ஆக்சுவலாக அது எதுக்கு பிரேக் பண்ணீங்க அப்படின்றது வந்து பல பேருக்கு அது புரியல, வெறும் வீடியோவை தான் பார்த்தோம். அது எதனால் அது அகற்றுனீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எதனால் அகற்றுனா அவங்க காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற இடம் வரைக்கும் தான் அவங்களது, காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிறது பஞ்சாயத்துடைய பராமரிப்பில் உள்ளது தான். அதனால் வந்து பஞ்சாயத்து ரோடை பஞ்சாயத்து இடத்த யார் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாலும் அது வந்து அவங்க எந்த ஆக்கிரமம் அது வந்து செவுறு வச்சாலும் சரி, அவங்க ஸ்டெப்ஸு படிக்கட்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை வண்டி ஏறுற மாதிரி ஸ்லோப்பு பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாம் அவங்கவுங்களே வந்து அகற்ற சொல்லி நாங்கள் எல்லாேருக்கும் கடிதம் கொடுத்துட்டோம். இந்த பிட் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த இப்போ எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம், இந்த எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த குப்பை மேட்டர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொரோனாவுடைய அந்த மருந்து அடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துரிதமாக வந்து இன்றைக்கே வேலையை ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கே ஒரு இடத்துல வந்து காம்பவுண்டுக்கு வந்து வெளியே 16 வெளியே வந்து பென்சிங் காம்பவுண்டு செவரு கட்டியிருந்தாங்க, அதெல்லாம் உடச்சாச்சு. நாளைக்கு வந்து திருப்பி அந்த வேலையை ஆரம்பிக்கும். நைட்டில் வந்து இந்த வேலையாக இருந்தாலும் பகலில் வந்து உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கோ அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்ற வேலை வந்து பகலில் வந்து செய்வோம். நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதை தாண்டி உங்கள் பாடியநல்லூர் பஞ்சாயத்தில் பூங்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லோரும் கேட்குறாங்க. என்னென்ன பாடியநல்லூரில் ஒரு பூங்கா ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் மாதிரி வந்தால் நல்லாயிருக்குன்றாங்க, பார்க் கொண்டு வர முடியுமா சார், சாத்தியமாக? இல்லை, அதாவது நான் கூட தேர்தலில் நிற்கும் போது தேர்தலில் இருக்க அந்த வாக்குறுதியில் வந்து இந்த ஊருக்கு வந்து பெரிய ஊர், நம்ம ஊருக்கு வந்து பூங்கா வேணும் அப்படி நானும் வந்து பூங்கா கொண்டு வருவேன்றதெல்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தேன். அதாவது ஊருடைய நிலவரம் நமக்கு தெரியாமல், நிலவரம் தெரியாமனா
நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணும்போது தான் தெரியுது ஊரில் எல்லாமே மேய்க்கால் பரம்புக்கு தான். எங்கேயுமே வந்து கிராம நத்தம் எங்கேயுமே இல்லை. கிராம நத்தத்தில் தான் வந்து அந்த பார்க்கு வைக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்துலேருந்து பணம் அலாட் பண்ணுவாங்க. அது வந்து இந்த பஞ்சாயத்துக்குன்றது இல்லை, அலாட் பண்ணும் பொழுது வந்து ஒரு ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு வந்து பார்க்கு கொண்டு வரலான்னு சொன்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் அது. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் கொண்டு வருவாங்க. சரி, நம்ம வந்து அப்படியே முயற்சி பண்ணாலும் நம்ம வந்து கிராம நத்தத்தில் பண்ண முடியுமே தவிர மேய்க்கால் புறம்புக்கு வந்து அதில் நம்ம பண்ண முடியாது. நம்ம வேணால் கேட்டு பார்க்கலாம். எனக்கும் அந்த ஆசை இருக்குது. இவ்வளோ பெரிய ஊரில் இன்றைக்கி வந்து எல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க. எல்லாம் பார்க்குக்கு போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. இங்கே வாக்கிங் போகிறதுக்கு எங்களுக்கு இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. இருந்தாலும் பார்க் ஒன்று வர்றதுக்கு வந்து எங்களுக்கும் ஆர்வம் இருக்குது, முயற்சி பண்ணுவோம். இதோட இப்போ அடுத்து வந்து மக்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் கொண்டு வரணும், இதை புதுசாக நான் பண்ணலாம் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது வெளியில் சொல்லாத ஒரு விஷயம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, வெளியே சொல்லாமல் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் சொல்லாமையே வச்சுக்கிறோம், செய்யும் போது உங்களுக்கு சொல்கிறோம். ஏதாவது ஒரு விஷயம் இருக்காது? இப்போ இல்லை, அதெல்லாம் நிறைய இருக்கும், நிறைய இருக்குது. சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், அதை வேறு ஒருத்தவங்க வந்து அவங்க சொல்லி நம்ம செய்கிறோன்ற மாதிரி நினைப்பாங்க. இது வரைக்கும் எவ்வளோ சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவிலேயே யாரும் செய்ய முடியாத சர்வீஸை வந்து இந்த ஊரில் யார் இறந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரீசர் இறந்தவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த அனுப்பிடுறோம், பந்தல் போடுறோம், சேர் போடுறோம், பாடி கொண்டு போகிறோம், தேர் கொண்டு போகிறோம். இவ்வளோதான் நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து இந்தியாவில் எந்த ஒரு தனி நபரும் சரியா இதை வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு யாருமே பண்ணாத விஷயத்தை வந்து நாங்கள் தனி நபராக வந்து 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம் சரியா. எல்லா இடத்துலையும் வந்து எங்கள் நாங்கள் வந்து 50 இடத்துல வந்து மினரல் வாட்டர் வச்சிட்ருக்கோம். அந்த மினரல் வாட்டர் 50 இடத்துல வச்சிட்ருக்குறோன்னா ஒரு கேன் வந்து 20 லிட்டர் கேனில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 200 கேன் அது தண்ணி வச்சிட்ருக்குறோம். அது இந்த ஊரில் இருக்கிறவங்களும் பயனடைகிறாங்க, இந்த ஊருக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் போகிறவங்க வரவங்களும் பலனடைஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த கொரோனான்றதுனால அந்த தண்ணி குடிக்கிறது வந்து அந்த ஒரே கிளாஸை வந்து தொட்டு தொட்டு குடிக்கிறதுனால வந்து ப்ராப்ளம் வரும், கொரோனா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை அந்த நேரத்துக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னார் தண்ணி இப்போ வைக்க வேணாம், கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வைங்கன்னு இருக்காங்க. அதனால இப்போ தண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கோம். உங்களோட வேர்டிங்ஸே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அந்த டைம் கேம்பெயின்ஸில் ஒரு வேர்டிங்ஸில் ஒரு சாதாரண விஷஸாக இருக்கட்டும், ஆனால் உங்களோட வார்த்தைகள் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஒரு போஸ்டராக இருந்தாலும் உங்கள் வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆ, வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது நான் எப்படி சொல்கிறது, சந்தோஷம் தானே. சொல்கிற மட்டும் ஒரு மார்க்கமாக இருக்குப்பா அப்படின்னு வந்து நிறைய பேர் எங்ககிட்ட சொல்கிறாங்க. உங்கள் இல்லை, நம்ம வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் இந்த இவ்வளோ பெரிய ஊரில் நம்ம தலைவராக இருக்கிறோம், புரியுங்களா? இவ்வளோ பெரிய ஊரில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து இதுக்கு முன்னாடி வந்து என் தம்பி தான் தலைவர், அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஊரில் வந்து சுயேட்சை கவுன்சிலரு, அதுக்கப்புறம் வைஸ் சேர்மன் ஆகினேன், என் தம்பி வந்து இந்த ஊருக்கு தலைவர், இப்போ வந்து லேடிஸ் கேண்டிடேட் ஆயிடுச்சு, இப்போ என்னுடைய மனைவி வந்து தலைவர். அது வித்தியாசம் இருக்கிறதுனால தானே அது. ஆமாம், அப்படி தான் இருக்கும். சரி சார், அடுத்தும் இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டான இதில் சொல்கிறீங்க, இன்னும் வந்து மக்களுக்கு இப்போ இந்த விஷயத்தை சொல்கிறேன் பாடிநல்லூர் மக்களுக்குன்னா என்ன விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க சார், ஏதாவது பேசணும்னு சொல்லுங்கள். என்ன சொல்லணும், இந்த நேரத்துக்கு வந்து கொரோனாவுடைய விழிப்புணர்வு தான் சரியா. வேறு வந்து எல்லாமே எல்லாருக்குமே எல்லாருமே யாருக்கு என்ன தெரியாது, எல்லாமே தெரியும். கொரோனா நேரத்தில் அந்த விழிப்புணர்வுன்னு நான் சொல்கிற வார்த்தையை கூட எனக்கு வந்து மாஸ்க்கு போடுங்க இப்படி இருங்க அப்படி இருங்கலாம் நான் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த தனி மனித ஒழுக்கத்தை வந்து தயவுசெய்து எல்லாருமே வந்து கடைப்பிடிக்கணும். ஏன்னா வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் நல்லா கேள்வி, அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு மனுஷன் வந்து எந்த வியாதியில் வேணாலும் சாகலாம். ஏன்னா எல்லாருமே பிறந்தவங்க அத்தனை பேருமே வந்து சாக தான் போகிறோம். அது வந்து இயற்கை சாவோ செயற்கை சாவோ சரியா எப்படி வேணாலும் சாகலாம். ஆனால் கொரோனாவில் மட்டும் ஒருத்தன் சாகக்கூடாது, கொரோனா நோய் ஒருத்தனுக்கு வந்துடக்கூடாது. அந்த கொரோனா நோயில் வந்து ஒருத்தன் வந்து இறந்துட்டான்னு சொன்னால் அதை விட கொடுமை வந்து வேறு எதுலையுமே இல்லை. காரணம் வந்து ஒருத்தனுக்கு கொரோனா வருது, அந்த கொரோனா நோயில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாங்க, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாரானா சந்தோஷம் சரியா. ஆனால் இது இவர் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், இவங்க குடும்பத்தில் யாரையும் வந்து பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில். செத்துட்டாருனா ஹாஸ்பிட்டலேருந்து பாடி வந்து நேராக சுடுகாடு தான் வரும், இவங்க வீட்டுக்கு வராது, புரியுதா? அப்போ இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்தவங்க திருப்பி வந்து சுடுகாட்டுக்கு இங்கே வரும்பொழுதும் இவங்க அதாவது வந்து குடும்ப தன்னுடைய அவங்க குடும்பத்துக்கார குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி பாடிக்கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க. பாடியை வந்து கிட்டே வந்து பார்க்குறதுக்கோ தொட்டு பார்க்குறதுக்கோ ஏன்னா வந்து தொடலாம் முடியாது சரியா. அந்த பாடியை யாருமே கிட்ட நெருங்க முடியாத பாடியை வந்து இவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது.
அந்த ஒரு கொரோனா டெத்துன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை வெட்டியானே வந்து அடக்கம் பண்ண முடியாது, நான் அடக்கம் பண்ண மாட்டோன்னு சொன்ன பாடியை நாங்கள் பண்ணுறோம் சரியா. இது எங்களுக்கு தான் அதோடைய வழி தெரியும். இந்த ஊரில் யாருக்கும் கொரோனா வந்துடக்கூடாது. கொரோனா வந்து அதாவது கொரோனாவே வரக்கூடாதுன்றதான் எங்களுக்கு முக்கியமே தவிர யாரும் இறந்துடக்கூடாதுன்றது இல்லை. இது வரைக்கும் 11 பேரை நாங்கள் அடக்கம் பண்ணிருக்கோம் சரியா. இன்னொரு ஆளை வந்து நாங்கள் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்க வேணாம். அது ரொம்ப கஷ்டம். அது எங்களுக்காக இருந்தாலும் கஷ்டம், அது யாருக்காக இருந்தாலும் கஷ்டம். அது அதனால் வந்து கொரோனான்ற ஒரு நோய் மட்டும் ஒருத்தவங்களுக்கு வந்துடக்கூடாது. இவ்வளோ நேரம் எங்களுக்காக எல்லா விஷயத்தையும் இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே உட்காந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் நான் தான் பண்ணுறேன்ற ஒரு என்ன சொல்கிற ஒரு வில் பவரோடையும் நான் மட்டும் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு யோசிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரேவான ஒரு அட்டெம்ட்டும் உங்களோட ஸ்பீச்சில் தெரியுது சார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் சார். தேங்க்யூ.